ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2019 ஐபிஎல் மேட்சுக்காண்டி ஐபிஎல் ஏலமானது நடந்துச்சு. இதில் வந்து டோட்டலாக 350 வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் 228 வீரர்கள் இந்தியர்கள். இந்த ஐபிஎல் ஏலத்தில் 60 பேர்த்த வந்து ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இதில் 40 பேர் இந்தியர்கள், 20 பேர் வெளிநாட்டு வீரர்கள். இந்த ஐபிஎல் ஏலத்தில் அதிக விலைக்கு போன வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உனத்கட், இவங்களை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது அதிகபட்ச தொகையாக 8,40,00,000 ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அடுத்து வருண் சக்கரவர்த்தியும் 8,40,00,000 பஞ்சாப் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. மூணாவது சாம் கரன், இவங்களை வந்து 7,20,00,000 பஞ்சாப் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. கோலின் இன்கிராம், இவங்களை 6,40,00,000 டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அடுத்து மோகித் சர்மா, இவங்களை 5,00,000 சிஎஸ்கே அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. பிராத்வைட், இவங்களையும் 5,00,000 கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அக்சர் பட்டேல், இவங்களையும் 5,00,000 டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. சிவம் துபே, இவங்களையும் 5,00,000 ஆர்சிபி அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இப்போ நடந்த ஐபிஎல் ஏலத்தில் நிறைய வெளிநாட்டு வீரர்கள் கலந்துக்கல, கொஞ்சம் வெளிநாட்டு வீரர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் நிறைய முன்னணி வீரர்களை எந்த ஒரு ஐபிஎல் அணியுமே வந்து ஏலத்தில் எடுக்கலை. அப்படிப்பட்ட முன்னணி வீரர்கள் 6 பேர்த்த பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உஸ்மான் கவாஜா, ஷான் மார்ஷ், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். அதே மாதிரி அலெக்ஸ் ஹேல்ஸ், இவங்க வந்து இங்கிலாந்து பிளேயர். இந்த மூணு பேர்த்தையும் எந்த ஒரு அணிகளுமே ஏலத்தில் எடுக்காததுக்கு காரணம் 2019 உலகக்கோப்பை போட்டி தான். ஐபிஎல் மேட்ச்சில் பாதிக்கு அப்புறம் வந்து இவங்க உலகக்கோப்பை போட்டிக்காண்டி தாயகம் திரும்பிடுவாங்க. அதனால தான் எந்த ஒரு ஐபிஎல் அணியுமே இவங்களை வந்து ஏலத்தில் எடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரண்டன் மெக்லம், இவங்க வந்து நியூசிலாந்து பிளேயர். இவங்க வயசானாலும் சரி போட்டியில் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. இவங்களையும் எந்த ஒரு அணியும் ஏலத்தில் எடுக்கல. அடுத்து மார்டின் குப்டில், இவங்களும் வந்து நியூசிலாந்து பிளேயர், சூப்பராக விளையாடுவாங்க. இப்பயும் நிறைய போட்டிகளை விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களையும் எந்த ஒரு அணியும் எடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாசிம் ஆம்லா, இவங்க வந்து அனுபவம் வாய்ந்த வீரர். இவங்களையும் வந்து எந்த ஒரு அணியும் வந்து ஏலத்தில் எடுக்கல. ஸோ இந்த 6 பேருமே வந்து ஆட்டத்தை மாற்றக்கூடிய திறமையான வீரர்கள். இவங்களை வந்து எந்த ஒரு அணியுமே ஏலத்தில் எடுக்காத விஷயம் ஐபிஎல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. எந்த ஒரு ஐபிஎல் சீசன்லையுமே எந்த ஒரு ஐபிஎல் ஏலத்திலும் இந்த மாதிரி வந்து நடந்ததில்லை. இதுதான் வந்து முதன்முறையாக நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.